வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளான் பார்த்திங்கன்னா நமக்கு 24 அடிக்கு 45 அடின்ற அளவில் நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் ஹால் ஸ்பேஸ் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம 2 பெட்ரூம் வித் கிச்சனும் கொடுத்துருக்கோம். சென்டரில் நமக்கு லான் ஸ்பேஸ் வித் லீனியர் பால்கனியும் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீட்டுடைய எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாடர்னிஸ்டிக் அண்ட் மினிமலிஸ்டிக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டோன் ஒர்க் அண்ட் வுடன் கிளாடிங் வித் ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. க்ரூவிங் ஒர்க்கு கலரும் நம்ம வந்து நல்ல கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு டாப்பில் வாட்டர் டேங்க் வரதால அங்கே ஒரு ஸ்லாப் க்ரியேட் பண்ணிட்டு பாட்டமில் நம்ம ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல சீட் அவுட் ஏரியாவை அமைகிறதுக்காக பக்கத்துலேயே நம்ம ஒரு போகலா மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுடைய டெரஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீட்டிங் ஏரியாவை அமைச்சிக்கிட்டு இன்க்ளூடிங் டெரஸ் கார்டன் கூட நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜாலி ஒர்க் அண்ட் சிமெண்ட்லேயும் நமக்கு பெஞ்ச் பண்ணிவிட்டு வுடன் பிளாங்க்கும் நம்ம சீட்டிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ டாப்பில் நமக்கு போகலால ரூஃப் கவரிங்கும் இருக்குது. மேலே வந்து பாலி காபனேட் ஷீட்டோ இல்லை டஃபன் கிளாஸோ நம்ம போட்டு கவர் பண்ணிக்க முடியும். ஸோ வீட்டில் சென்டர் ஆஃப் த ஸ்டேர் கேஸில் நமக்கு ஓடிஎஸ் ப்ரொவிஷனும் இருக்குது. அதனால் நல்ல ஒரு ஜாலி ஒர்க் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் அபவ் த ஸ்டேர் கேஸ். நெக்ஸ்ட் நம்ம கார் பார்க்கிங்கில் ரீச் ஆகிக்கலாம். இந்த கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 11 feet by 17 feet 6 inches அளவில் இருக்குது. இது வந்து இன்க்ளூடிங் காலமோட சொல்கிறேன். சைடில் பேசேஜ் உங்களுக்கு 3 feet போகுது. நெக்ஸ்ட் ஒரு 4 feet வைடில் நமக்கு ஒரு பேசேஜ் மாதிரி போயிட்டு தான் வீட்டுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் 3 and 4th வாஸ்து கிரிட்ல நம்ம என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. என்டர் ஆன உடனே ஒரு லிவிங் ஏரியாவை பார்க்குறீங்க. 90 feet by 10 feet 6 inches அளவில் இருக்குது. ஸோ சோஃபா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ ப்ரொவிஷனும், ஈஸ்ட் சைடில் நல்ல ஒரு பெரிய விண்டோவும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பேக் சைட்லையும் ஸ்மாலர் விண்டோ ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார் கேஸ் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். சென்டரில் வந்து நல்ல ஒரு கோர்ட் யார்ட் ஸ்பேஸ் மாதிரி க்ரீன் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் ஏரியா சுற்றி உட்டன் கர்ப் வால் மாதிரி நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் நமக்கு பூஜா ஏரியாவும் வருது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 10 feet 3 inches by 10 feet 9 inches அளவுக்கு இருக்குது. இங்கேருந்து நம்ம ஒரு பெட்ரூமுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூம் ஒரு மினிமலான ஒரு பெட்ரூம்னே சொல்லலாம். 11 feet by 12 feet அளவுக்கு இருக்குது. இங்கேருந்து நம்ம லான்ஜ் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 8 feet 9 inches by 11 feet 6 inches அளவில் இந்த ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம நல்ல ஒரு பெரிய பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். 4 feet by 23 feet நம்ம ஒயிட்ல பால்கனி ரன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த லான்ஜ் ஏரியாலேருந்து நமக்கு கிச்சன் ப்ரொவிஷனும் இருக்குது. கிச்சன் வந்து 9 feet by 11 feet 9 inches அளவில் இருக்குது. ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் பேக் சைடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 9 feet by 3 feet 3 inches அளவில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு பெரிய பால்கனியாக நம்ம வெளியே காட்டிக்கலாம். எக்ஸ்டீரியர் டிசைனில் பார்த்த மாதிரி இந்த யூட்டிலிட்டியில் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் ஒரு ஃபுல் ஹெட் ஸ்டோரேஜும் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம். ஸோ மூவிங் ஆன் டு த மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு ஆல்மோஸ்ட் 12 feet by 12 feet ஒரு மினிமலிஸ்டிக்கான பெட்ரூம்னே சொல்லலாம். இங்கேருந்து நம்ம டிவி யூனிட் வாட்ரு ப்ரொவிஷன் அண்ட் டாய்லெட் ப்ரொவிஷனும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வியூ பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஹைட்டான விண்டோ நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸ்டீரியர் டிசைனில் பார்த்த மாதிரி இதுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ கீழே என்ன சைஸில் இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே சைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம சங்கம் ப்ரொவிஷன் கொடுக்கும்போது மேலே இருக்க டாய்லெட் அண்ட் பெட்ரூமுக்கு சேம் லெவலில் இருக்கும். இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா நமக்கு 8 feet 6 inches இருக்கிறதால வெட் அண்ட் டெய்லி இடம் தாராளமாக நம்ம பிரிச்சுக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம பேக் சைடில் இருக்கிற பெட்ரூமுக்கு ரீச் ஆகலாம். இந்த பேக் சைடில் இருக்கிற பெட்ரூம் 10 feet 3 by 10 feet 6 inches அளவில் இருக்குது. அட்டாச் டாய்லெட்டு, ஸ்டடி ஏரியா எல்லாமே தனித்தனியாக சஃபஸ்டிகேட்டடான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து நம்ம தாராளமாக பால்கனி ஏரியாவுக்கு ரீச் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.